நிறைய பேருக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு வலி, மூட்டு வலி சார்ந்தது என்ன அப்படின்னா தோல் மூட்டு வலி. தோள்பட்டையில் கரெக்டாக தோள்பட்டையினுடைய எலும்பும் கையுடைய பந்து கிண்ணமும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு கையை உயர்த்த முடியாது, கையை பின்னாடி கொண்டு போக முடியாது, கையை சுழற்ற முடியாது, இல்லை அடுப்பில் வந்து ஒரு கரண்டியை வச்சு செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்யும் பொழுது நல்ல சுளீர்னு தோள்பட்டையில் வரக்கூடிய வலி நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, அநேகமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த தோள்பட்டை வலி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதை ஃப்ரோசன் ஷோல்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இல்லைனா பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த வலியை பார்த்து சில பேர் பயந்துருவாங்க, இதுக்கு மேலே எனக்கு கை வராதோ, அப்படியே முடங்கி போயிடணும், இது ஒரு வாதமா எனக்கு, அந்த இப்போ இனிமேல் அது செயல்படுவதுங்கிறது சாத்தியமில்லாமல் போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து பயந்து கொள்வாங்க. ரொம்ப நாள்பட்டு இருக்கும், மற்ற வலி மாதிரி வந்தால் 10 நாளில் சரியாக போகிறது, இல்லை 1 மாதத்தில் சரியாக போகிறதுன்னு இருக்காது. நிறைய பேருக்கு என்ன சிகிச்சை எடுத்தாலும் சரி, என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் 6 மாதமாவது இந்த வலி நிலை பெற்றும். அந்த தோல் பந்துக்கெண்ண மூட்டு, அந்த மூட்டு வந்து முழுமையாக இலக்கம் அடைவதற்கு நிறைய பேருக்கு 4-5 மாதங்கள் மருத்துவமும் சரியான இயன்முறை சிகிச்சை ஃபிசியோதெரப்பியும் சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் முழுமையாக அந்த வலியிலிருந்து வெளியே வர முடியும். ஏன் இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சுகர் தான் காரணம், சர்க்கரை வியாதி தான். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தான் இது பெருவாரியாக வருது, அவங்க இல்லாதவங்களுக்கும் வரலாம், பெருவாரியாக ஒரு 75% மக்களுக்கு வந்து அவர்களுக்கு தான் இந்த இறுக்கம் ஏற்படுது. இந்த தோல் மூட்டுங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டு அப்படிம்பாங்க. ஒரு பந்து வந்து கிண்ணத்துக்குள்ளே சுழல்கிற மாதிரி உள்ள மூட்டு தான் நம்மளுடைய தொடை எலும்பும் இடுப்பும் சேர்கிற இடத்துலையும், அதே மாதிரி கையெலும்பும் தோள்பட்டை எலும்பும் சேர்கிற இடத்துலையும் இருக்குது. இது வந்து நல்ல முழுமையாக 360 டிகிரி சுற்றுற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படைப்பு. அதில் ஏற்படக்கூடிய இறுக்கம் தான் இந்த வலியை கொடுக்கக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி இருக்கணும், அந்த இடைவெளியில் மிகச்சரியான அளவு நெய்ப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய தசைகளினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு இருக்கணும். இதில் எது குறைஞ்சாலும், அந்த இறுக்கம் அந்த இடைவெளி குறைஞ்சாலும் பிரச்சனை, அந்த ஜவ்வு வந்து நல்ல நெய்ப்புத்தன்மையோடு இல்லாமல் ட்ரை ஆகி போய் இருந்தாலும் பிரச்சனை. இதை தாண்டி அந்த தோள் பட்டையுடைய எலும்பு, ஸ்கேப்புலான்னு சொல்லுவாங்க, அந்த எலும்புனுடைய விளிம்புகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஆஸ்டியோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாம் சேர்ந்து இந்த தோல் மூட்டு வாதத்தை வந்து ஏற்படுத்துது. இதை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, முதல்லையே ஆரம்பத்திலே நம்ம அன்றாடம் பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தால், கைகளை அசைக்கும் பொழுது, உயர்த்தும் போது, சுழட்டும் போது ஒரு சின்ன இறுக்கம் வருவதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, வேகமாக இதுக்கு சரியான முயற்சி எடுக்கலை அப்படின்னா அது இறுகுவதற்கான வாய்ப்பு இருக்கதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரணமாக பனியனை கலட்டுறதுக்கு கையை உயர்த்தி பனியன் கலட்டி மாட்டுறோம், இல்லை சட்டையை வந்து பின்னாடி ஊக்கு மாட்டுறதுக்காக கையை திருப்புகிறோம், அப்படி ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுதும் ஒரு சின்ன இறுக்கம் வந்து ஆரம்பத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரோசன் ஷோல்டரை நோக்கி போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். நிறைய பேர் வந்து வெறும் தரையில் படுக்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுப்பாங்க. ரொம்ப உடல் அசதியாக இருக்கும்போது, நல்ல ஒரு ஒரு டைல்ஸ் உள்ள வீடாக இருந்தது அப்படின்னா வெறும் தரையில் படுக்கிறது கொஞ்சம் இதமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி, குறிப்பாக வந்து மார்பிள் தரையாக இருக்குது, இல்லைனா ஒரு கிரானைட் தரையாக இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி அந்த மூட்டில் வாதத்தை உண்டாக்கி, அதில் அலட்சியை உண்டாக்கி, காலையில் எந்திக்கும் போது அந்த மூட்டில் இறுக்கம் வருவதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வெறும் தரையில் படுக்கிறதுனாலையும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு மிக முக்கியமான காரணம் வந்து, குளிர்ச்சியான காலத்தில், ரொம்ப ஒரு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் வெளியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, இல்லை மலைப்பகுதியில் வசிக்கிறவங்க இயல்பாகவே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த தோல் மூட்டு வந்து இறுகுவதற்கு காரணம் நிறைய இருக்குது. அதுதான் அதனுடைய பேரே, ஆங்கில பேரே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி வந்துருச்சு, இதை வந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல சர்க்கரையை என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். ரத்த சர்க்கரை அளவு வந்து சோதித்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத வச்சு நம்ம முடிவெடுத்துட முடியாது. கடந்த 3 மாதங்களில் எவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்குது, HbA1c பார்ப்பாங்க. அந்த 3 மாதத்தில் சீராக கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா இது வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ரொம்ப ஏற்றத்தாழ்வோடு இருந்து அந்த HbA1c வந்து ஒரு 6.5 மேலே இல்லைனா 7 மேலே இருக்குது அப்படின்னா, கடந்த 3 மாதங்களில் அவ்வப்போது சர்க்கரை கூடி குறைந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகம் வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, சர்க்கரையை சீராக கட்டுப்படுத்துவது தான் இந்த வலி வராமல் தடுப்பதற்கு
முதல் படியாக இருக்கும். நல்ல அதற்கான சிகிச்சை, அதுக்கு என்ன மருத்துவம் எடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன கஷாயம் எடுத்துக்கிறோம், நல்லா அவாரம்பு கஷாயம் எடுக்கிறோமா, மதுமேக சூர்ணம் எடுக்கிறோமா, உணவில் இனிப்புகளை அறவே தவிர்க்கிறோமா, கிழங்கு வகைகள் இல்லாமல் பார்த்துக்கிறோமா, இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கொள்ளணும். அடுத்து, எனக்கு சக்கரவியாதிலாம் இல்லை ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி தோல் மூட்டு வாதம் வந்திருக்கு, வலி ரொம்ப இருக்குது அப்படின்னா, இதுவும் வந்து வாதத்தினுடைய ஒரு வலி தான். இது வாத நோய்களோட உண்டு. இந்த வாதம்ங்கிற வார்த்தையே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய லோக்கோமோட்டர் ஆக்டிவிட்டியோட, நம்ம கைகளை அசைக்கிறது, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு, எலும்புகளுக்கு, இதனுடைய இயக்கம் சார்ந்த விஷயங்களை வரக்கூடிய பிரச்சனைகளை தான் பெரும்பாலும் வாத நோய்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தோள்பட்டையில் வரக்கூடிய அந்த தோல் மூட்டு வாதத்துக்கு, அதுவும் ஒரு வாதத்தினுடைய விஷயமாக இருக்கிறதுனால, புளித்துவர் விஞ்சிக்கின் வாதம்ங்கிற அடிப்படையில் புளிப்பை குறைச்சிடணும். ரொம்ப புளி கரைச்சி செய்கிறது, ரொம்ப வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி புளிப்பான உணவுகளை தவிர்த்துடணும். புளிப்பு சுவையுள்ள பழங்கள், கிரேப்ஸ் எடுத்துக்கிறது, கமலாரஞ்சு எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் எடுக்கிறது, அந்த ஆரஞ்சு சாத்துக்குடியே ரொம்ப புளிப்பு சுவையோடு இருக்குது, இதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தணும். அதுக்காக பழமே எடுக்காமல் இருந்துடக்கூடாது. மற்ற பழங்கள் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து எந்த ஒரு வாத நோய்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் வேணும். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ஆப்பிளில் இருக்கும், மற்ற வாழைப்பழத்தில் இருக்கும், மாதுளம்பழத்தில் இருக்கும். அதனால் புளிப்பு இல்லாத மற்ற பழங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளணும். இந்த உணவில் அந்த பழங்கள் எடுத்துக்கிறதோட ரொம்ப வாய்வு பொருட்களை, கிழங்குகளை வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, பட்டாணி, இது மாதிரி வாய்வு உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தவிர ரொம்ப எளிய முறையில் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செஞ்சோம்னா இந்த வலி குறையும். அது என்னென்னா, அமுக்கிராங்கிழங்கு பொடின்னு ஒன்று இருக்குது. அந்த அமுக்கிராங்கிழங்கு பொடி வந்து நம்ம எந்த நாட்டு மருந்து கடைகள்லேயும் அந்த அமுக்கிராங்கிழங்கு கிடைக்கும். அதனுடைய பொடி வந்து அதை வந்து நல்லா பாலில் வேக வச்சு பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பவுடரை, அந்த அமுக்கிராங்கிழங்கு சூரணத்தை வந்து அரை அரை தேக்கரண்டி வந்து இரவில் தினசரி சாப்பிட்டுட்டே வரும். அந்த அமுக்கிராங்கிழங்கு பொடி ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது வலியும் குறைக்கும், தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். இந்த பொடியை தினம் இரவில் எடுத்துக்கொள்ளலாம். சித்தாமுட்டி கஷாயம், சித்தாமுட்டி வேறு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வைத்தியர்கள்ட்ட இருக்கும், அந்த வேரை போட்டு அதில் கஷாயம் இறக்கணும். ஒன்றுக்கு நாலாக தண்ணி வந்து ஒரு மூணு இது டம்ளார் போட்டோம்னா ஒரு முக்கால் டம்ளாராக குறையிற வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தை எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது வெளி பிரயோகம். வெளியே வந்து தோல் மூட்டுக்கு வந்து நல்லா காயத்ரி மேனி தைலம், இல்லைன்னா மகாநாராயண தைலம், வாதகேசரி தைலம், இது மாதிரி தைலங்களை வாங்கி நல்லா தோல் மூட்டுக்கு, தோள்பட்டைக்கு, கைக்கு வந்து தைலங்களை நல்லா தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஒற்றடமோ இல்லைனா கோதுமை தவிடை வறுத்து அதனுடைய ஒற்றடமோ தொடர்ச்சியாக கொடுக்கணும். தொடர்ந்து அந்த பவுலிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய, பவுலிங் போடுற மாதிரி கைகளை முழுமையாக கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுழற்றி சுழற்றி பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். கையை வலி இருந்தாலும் வலியை பொறுத்து கொண்டு கையை நல்லா மேலே உயர்த்தி மெதுவாக கீழே இறக்கிறது, பக்கவாட்டில் விரித்து கீழே கொண்டு வருது, இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்திரை மட்டும் எடுத்தோ, சர்க்கரைக்கு கட்டுப்பட மருந்து எடுத்து மட்டும் பத்தாது. கைகளுக்கு பயிற்சி கொடுக்காமல் இந்த வலியிலிருந்து வெளியே வர முடியாது. வலி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படியே அனைத்தே வைத்து கொண்டிருந்தோம்னா மிகவும் இறுகி போய் அப்புறம் வந்து நவீன மருத்துவத்தில் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு கையை சுழட்டி விட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அதனால் ஆரம்பத்திலேயே உணவில் நான் சொன்ன மாதிரி கட்டுப்பாடு, தொடர்ச்சியான இந்த இயன்முறை பயிற்சிகள், அதோடு சேர்ந்து புற சிகிச்சையாக அந்த தைலங்கள் போடுறது, ஒற்றடங்கள் கொடுக்கறது செஞ்சோன்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நம்ம வெளியே வந்துட முடியும்.